கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயந்து மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகா பவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷய நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 41. இந்த பாகத்தின் தலைப்பு ஜடபரதர் சரித்திரத்தின் இரண்டாவது பகுதி. பிரியவிரத மகாராஜாவினுடைய சந்ததிகள்ல முக்கியமா ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஆதி பரதன் அப்படின்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆதி பரதன் இந்த பாரத தேசத்தை ரொம்ப சிறப்பாக ஆண்டு வந்தார். தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் சிறப்பாக ஆற்றி முடித்து விட்டோம் அப்படிங்கிற சந்துஷ்டியோட இனி உஜ்ஜீவனம் அடையறதுக்கு வழிய தேடணும் அப்படிங்கிறதுக்காக சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கு போய் பக்தி யோகம் செய்ய ஆரம்பிச்சார். இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் அவருக்கு ஒரு மான் குட்டி கிடைச்சது. அந்த மான் குட்டி மேல அவர் அறியாமல் அவருக்கு பாசம் வந்தது. இந்த பாசத்தினால இந்த ஜென்மத்துல அவர் தேகத்தை விடும் பொழுது அந்த மான் குட்டியையே நினைச்சென்றிருந்தார். எது அந்திம ஸ்மிருதியில இருக்குமோ அதுவாகவே பிறப்பார்கள் பிரபன்னர் அல்லாதவர்கள் அப்படிங்கறதுனால மான் குட்டிய நினைச்சுண்டு உயிரை விட்ட இந்த ஆதி பரதர் அடுத்த ஜன்மத்துல மானாகவே பிறந்தார். ஆனால் பக்தி யோகத்தினுடைய மகிமை இட்டப்படை கற்படையாக இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த பக்தியெல்லாம் வீணா போகாமல் இந்த மானுக்கு தன்னுடைய பூர்வ ஜன்ம ஞாபகம் இருந்துதான். தான் பக்தி யோகம் செஞ்சிட்டிருந்தோம், ஆனால் கடைசி காலத்துல ஒரு தப்பு ஏற்பட்டதுனால இந்த மான் சரீரம் கிடைச்சது அப்படிங்கிற பிரஜை அதுக்கு இருந்ததுனால அந்த மான் தன்னுடைய கூட்டத்தை விட்டு சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கே வந்து சேர்ந்தது. அந்த மான் பிறவியில தான் செய்த பாபங்கள் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தத்தை அனுபவிச்சுட்டு அந்த சரீரத்தையும் தியாகம் பண்ணிவிட்டது. இப்போ அடுத்த ஜன்மத்துல இந்த ஆதி பரதர் பக்தி யோகத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அந்தனர் குலத்துல பிள்ளையாக தோன்றினார். அந்தன பிள்ளையா இருந்த இவர் நன்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் நியாயமா பார்த்தா. அவருடைய குலமும் ரொம்ப ரொம்ப வேதாத்தியனத்துல ஈடுபாடுடைய குலம். ஆனாலும் இவர் அதை செய்ய விரும்பலையாம். என்ன காரணம்? வேதம் படிச்சு பெரிய பண்டிதனாக தான் ஆயிட்டோமானால் இந்த உலகம் தன்னை கொண்டாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் அஞ்சினார். உலகம் கொண்டாட ஆரம்பிச்சா அந்த உலக இழுப்புல நாம் ஈடுபட்டுடுவோம், அது பக்தி யோகத்துக்கு விரோதியாக ஆயிடும், பிராப்தி விரோதியாக ஆயிடும். அதனால அந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது அப்படிங்கறதுனால வேதாத்தியனம் பண்றதுக்கு அவர் போகவே இல்லையா. அப்பா ஏதோ சொல்லி கொடுப்பார் ஆத்துல, ஆனா அதை எதையும் அவர் திருப்பி சொல்றதே இல்லை, ஒரு பாடத்தையும் திருப்பி ஒப்பிக்கிறது இல்லை, அப்படியே ஜடம் போல உட்காந்துருப்பாராம். இப்படி ஜடம் போல உட்காண்டிருக்கே இந்த குழந்தை ஜடமாவே இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லி இவருக்கு ஜடபரதர் அப்படின்னே பேர் வந்து கொடுத்தான். ஏன் இப்படி ஜடமாக இருக்கணும்னு இவர் தீர்மானிச்சார்னு யாருக்கும் தெரியாது. இவர் வஸ்துதா ஜடத்துவத்தையே உடையவர், இவருக்கு அறிவே கிடையாது அப்படின்னு வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாரும் தீர்மானிச்சார்கள், ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் தீர்மானிச்சார்கள். ஒரு காரியத்துக்கும் லாயக்கில்லை இந்த பிள்ளை அப்படின்னு தோன்றது அப்பா அம்மாவுக்கு. இருந்தாலும் பெத்த பிள்ளையாச்சு, அதனால சாதம் போட்டு வீட்டுல வச்சுட்டு இருக்கா. இவரும் போட்ட ஆகாரத்தை நல்லா சாப்பிடுவாரு, ஏன்னா இந்த சரீரத்தை கொண்டுதான் இவர் பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணணும், மேல சரீரம் மோட்ச சாதனமாக வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை போஷிச்சுட்டு இருந்தார். அப்பா அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் இவருக்கு வீட்டுல சாதம் போட்டுட்டு இருந்தா. அவர்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவருடைய சகோதரர்கள் எல்லாம் இவரை ஒரு பாரமா நினைக்க ஆரம்பிச்சாலாம், ஏன்னா ஒரு காரியம் செய்யறதில்லை.
ஆனா படிப்படியா சாதம் படிச்சு போட வேண்டியிருக்கு அப்படின்னு அழுத்திட்டு இவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டான். நல்லதா போச்சுன்னு கிளம்பினார் ஜனபரதர். கால் போற போக்குல போவார், அவர் பாட்டுக்கு மனசளவுல யோகம் பண்ணிட்டே இருக்கார், பக்தி பண்ணிட்டே இருக்கார் எம்பெருமான் கிட்ட. கால் போற போக்குல போவார், ஆனா இந்த சரீரத்தை தரிச்சாகணுமே, அதுக்காக அதுக்கு ஆகாரம் வேணுமே, ஆகாரம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவார் சரீரத்துக்கு அப்படின்னு பார்த்தா, யாரு என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வார். அந்த பசி காலத்துல ஒருத்தர் ஏதாவது வேலை சொன்னார்னா அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பதிலா அவர் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு தரிச்சுட்டு இருந்தார் உடம்பு. அப்படி காலம் போச்சு. ஆனா இவர் மனசுல இருக்கிற பக்தினால இவருடைய மேனியிலேயே ஒரு தேஜஸ் வந்து கொடுத்தான். நன்னா வாட்ட சாட்டமா வேற இருப்பார் பார்க்க, இப்படி இருக்கிறவரை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப வேலை செய்யறதுக்கு லாய்க்கான மனுஷர்னு தோணுமா. இப்படி இவர் தெரிஞ்சுட்டு இருக்கிற காலத்துல ஒரு காட்டுக்கு போய் சேர்ந்தார். அங்க ஒரு காளி கோவில் இருந்துதான். அங்க இருக்கிற காளி பக்தர்கள் எல்லாம் அன்னைக்கு பார்த்து காளிக்கு ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தா. அந்த யாகத்துல நர பலி கொடுக்கணும், ஒரு மனுஷனை பலியா கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு குத்தங்குறை ஒன்றும் இருக்கக்கூடாது, சரீரத்துல எந்த விதமான ஹீனமும் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வாட்ட சாட்டமா புஷ்டியா இருக்கிற ஒத்தனை பலி கொடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாலாம் இவர்கள் எல்லாம். அப்போதான் இந்த ஜடபரதர் கடலப்பட்டார். இவரோ வாட்ட சாட்டமா பொலிவோட இருக்கார், அங்கஹீனம் எதுவும் இல்லை, சரி இவர்தான் சரியான ஆசாமி அப்படின்னு தீர்மானிச்சு அவரை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு போனாலாம் இந்த காளி கோவிலுக்கு. நல்லா ஸ்நானம் பண்ணி வச்சு நல்ல ஆடை உடுத்தி ஆபரணம் போட்டு பலி கடாவா கொண்டு போறா காளி கோவிலுக்கு. இந்த சமயம் முழுக்க இந்த பரதர் என்ன பண்ணினார், ஐயோ என்னை எங்க இழுத்துட்டு போறீங்கன்னு கேட்டாரோ, கேட்கவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு இருக்கார் எம்பெருமான் சித்தம் அப்படின்னு இருக்காராம். போனார் காளி கோவிலுக்கு, இவர்கள் எல்லாம் அழிச்சுட்டு போனா பலி கொடுக்கணும் கத்தியால வெட்டணும் அப்படிங்கிற சமயத்துல அந்த காளி அந்த உருவத்திலேருந்து உக்ரமா கிளம்பி வந்து அங்க இருக்கிறவா எல்லாரையும் வேட்டையாடிட்டு போயிட்டாள். என்ன காரணம்னா, நாராயண அடியார் ஒருவரை எனக்கு போய் பலி கொடுக்கணும்னு கொண்டு வந்தீரே அப்படிங்கிற கோபமாம் அந்த தேவதைக்கு. ஆழ்வார் சொல்றார், இப்படிதான் எம்பெருமானுடைய பக்தர்களை உலகம் பித்தர் பித்தர் அப்படின்னு சொல்லி சிரிக்கும்பா, ஆனா தேவதைகள் எல்லாரும் அவர்களை தொழுவார்கள் அப்படின்னு பாடுறார். பேர் பல சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூற ஊர் பல புக்கும் புகாதும் உலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குடிப்பார் அமரர் தொழப்பெறுவாரே அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய பெயர்கள் பலதை சொல்லிட்டே இருப்பார்கள் பக்தர்கள், பேர் பல சொல்லி பிதற்றி அவள்லாம் பெனாத்தரா பிதற்றரா அப்படின்னு சொல்லி பித்தர் என்றே பிறர் கூற அப்படிங்கிறார். பித்தர் இவர்கள் எல்லாம் அப்படின்னு இயேசுவார்களாம் இந்த உலகத்தார்கள். உலோகர் சிரிக்க நின்றாடி அப்படிங்கிறார், சிரிப்பாளாம் கை கொட்டி பித்தர்னு இவாளை சொல்லி இந்த உலகத்தாரெல்லாம், ஆனால் அமரர்கள் தொழுவார்கள் இவர்களை அமரர் தொழப்பெறுவாரி அப்படிங்கிறார் ஆழ்வார். அதே போல இந்த காளி இந்த நாராயண அடியாரை தாடி ஒரு லீலையை நடத்திட்டு போனாளாம். இத பார்த்துட்டும் இந்த ஜடபரதர் ஒரு விதமான சஞ்சலமும் அடையவில்லை. தனக்கு இப்ப ஏற்பட்ட பெருமை இருக்கு, காளியே தனக்காக இறங்கி வந்து காப்பாத்தினா அப்படின்னு அவர் நினைக்கல. எதுவும் அவருக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொடுக்கல. அவர் பாட்டுக்கு அதே ஜடத்தன்மையோட கிளம்பி போனார். கால் போற போக்குல திருப்பி நடந்து போறார். எந்த ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் இவர்கள் கொடுத்துருக்காளோ அதோடையே போறார். எதை பத்தியும் அவர் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு கிளம்பி போனார். அந்த சமயத்துல என்னாச்சுன்னா, அந்த ஊர் ராஜா சௌவீர மகாராஜா ரகுகணன் அவருக்கு பேர். அந்த மகாராஜா அந்த பக்கமா பல்லக்குல வந்துட்டு இருக்கார். பல்லக்கு தூக்கிறார்கள் நாலு பேர் நாலு பக்கமும். அந்த நாலு பேர்ல ஒத்தனுக்கு அடிபட்டுடுத்து, அவனால தூக்க முடியல பல்லக்கு. அதனால சேவகர்கள் எல்லாம் வேற ஒரு ஆள் கிடைப்பானா பல்லக்கு தூக்கன்னு தேடிட்டு வர. ஏன்னா பாக்கி சேவகர்கள் எல்லாம் காவலுக்கு முன்னாடி போயாகணும், அவளால தூக்க முடியாது, அதனால வேற ஒரு ஆள் கிடைப்பாளா அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அப்போதான் இந்த ஜடபரதர் எதிர வந்தார். பார்த்தா வாட்ட சாட்டமா இருந்தார், சரி பல்லக்கு தூக்குறதுக்கு சரியான ஆசாமி அப்படின்னு நினைச்சு அவரை கூட்டிட்டு போறான்.
இவரும் எதுக்கும் மறுப்பே சொல்றது இல்ல, ஏதாவது வேலை கொடுத்தா செய்வார், அதனால செய்யலாம் அப்படின்னு தீர்மானிச்சு போறார். பல்லக்கு தூக்குன உடனே தூக்கினார். இப்படி தூக்கிட்டே இருக்கிறச்சே அவருக்கு எம்பெருமானுடைய ஞாபகம் வந்து வனமாலி வாசுதேவா நினைச்சுட்டு இப்படி மனசுல பாடிட்டு இருக்கார். பாடிட்டு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவருடைய காலும் ஆட ஆரம்பிச்சு. அவர் கால் ஆடினா பல்லக்கும் கூடையே ஆடுறது, பல்லக்கு ஆடினா ராஜாவுக்கு உள்ள தலையில இடிக்கிறது. என்ன ஆச்சுன்னு சத்தம் போட்டான் ராஜா, இறக்குங்கள் பல்லக்க அப்படின்னா. இறக்கினார்கள். யார் இந்த மாதிரி ஆடினது அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் சொன்னார்கள், தோ இப்ப புதுசா ஒருத்தரை கூட்டிட்டு வந்தோம், அவர் தான் ஆடினார் அப்படின்னா. ராஜா பார்த்தான், இவ்வளோ வாட்ட சாட்டமா இருக்க, குண்டா இருக்க, இப்பதான் வந்திருக்க பல்லக்கு தூக்க, இத்தனை நாளையா பாக்கி பேரெல்லாம் தூக்கிட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் ஒன்னும் களைப்ப காணும், அவள்லாம் ஆட காணும், நீயும் இப்பதான் வந்து பல்லக்கு தூக்க வந்திருக்க, வாட்ட சாட்டமா வேற இருக்க, உனக்கு என்ன களைப்பு அப்படின்னு கேட்டான். இதுக்கு ஜடபரதர் பதில் சொல்லலாம்னு தீர்மானிச்சார். இதுவரைக்கும் வெறுமையே இருந்த ஜடபரதர், யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம இருந்த ஜடபரதர் இந்த ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். இதுதான் அந்த ராஜா செய்த புண்ணியமோ அல்லது நாம் செய்த புண்ணியமோ தெரியல. ஏன்னா ஜடபரதர் இந்த கேள்விக்கு சொன்ன பதில்கள் தான் பெரிய ஞானமாக விளங்கித்து சம்பிரதாயத்தையே நிலைநாட்டும் தத்துவங்களை சொல்லினார் ஜடபரதர். இந்த கேள்விக்கு பதிலாக என்ன சொன்னார் ஜடபரதர், அவர் சொல்றார், குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றியே, சிரமமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றியே, பல்லக்க நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்றியே, இது எதுவுமே நான் பண்ணலையே, நான் குண்டா இருக்கேனா, நான் பல்லக்கு தூக்குறேனா, எனக்கு சிரமமா, எதுவுமே இல்லையே அப்படின்னார். ராஜாவுக்கு கோபம் வந்துருத்தும், ஏண்டா என் கண்ணெதிர இவ்வளவு குண்டா வாட்ட சாட்டமா இருந்துட்டு இருக்க, உன் தோல் மேல பல்லக்கு இருக்கு, பல்லக்க தூக்கிட்டு இருக்க, ஆனா ஒழுங்கா தூக்கல, உன் உடம்புல சிரமம் இருக்கிறதுனாலதான் ஒழுங்கா தூக்கல, இப்படி இருக்கிறச்சே இப்படி எதிர்த்து பேசறியே அப்படின்னு கேட்டான் ராஜா. இல்ல இல்ல மகாராஜா, நான் குண்டும் கிடையாது, எனக்கு களைப்பும் கிடையாது, நான் பல்லக்கும் தூக்கல, நான் தூக்கல நான் தூக்கலன்னு சொல்றியே, நீ தூக்காம வேற யார் தூக்கறா அப்படின்னு கேட்டான் ராஜா திருப்பி. நான் நான் சொல்றீரே மகாராஜா, இந்த நான் அப்படிங்கிறது யாரு, இப்ப நீர் நாக்கால சொல்றீரே, இந்த நாக்குதான் நானோ, நீர் வந்து நான் நான் உம்ம நாக்கால சொல்றீர், அப்போ உம்முடைய நாக்குதான் நீரோ, நான் அப்படிங்கிறது நாக்கா இல்ல, அப்போ நான்கிறது உம்முடைய சரீரமா இல்ல, நீர் யார் அப்படின்னு கேட்டார் இந்த மகரிஷி. இப்ப இந்த ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இந்த பல்லக்கு தூக்குற ஆசாமி சாதாரணவர் இல்ல, அவர் பெரிய ஞானி அப்படின்னு அவனுக்கு தோணி போச்சு. அவன் சொன்னா, நான் யாருன்னு நீர் கேக்குறீரே, அதுலேருந்தே நீர் பெரியவர்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கபில மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தேன் ஞானம் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக, ஆனா எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால இப்போ நீரே எனக்கு ஞானம் கொடுக்க போறீன்னு நினைக்கிறேன், நான் ரகுகணன் ஆகிற மகாராஜா உம்ம கிட்டக்க ஞானத்தை பெற விரும்புகிறேன் அப்படின்னா, திருப்பி ஜடபரத மகரிஷி கேட்கிறார், நான் நான் சொல்றேன் நீ யாருப்பா, யாரு நீனு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னேனே அப்படின்னா, நீ ராஜாவா, சரி நீ ராஜா, யாருக்கு ராஜா, என்னுடைய பிரஜைகளுக்கு ராஜா, உன் பிள்ளைக்கும் நீ ராஜாவோ அப்படின்னு கேட்டார். இல்ல இல்ல என் பிள்ளைக்கு நான் அப்பா, அப்போ உங்க அப்பாவுக்கு நான் பிள்ளை அப்படின்னா ராஜா. அப்போ நீ அப்படிங்கிற வியக்தி உன்னுடைய பிரஜைகளுக்கு ராஜா, உன்னுடைய பிள்ளைக்கு அப்பா, உங்க அப்பாவுக்கு பிள்ளை, அப்போ உண்மையில நீ யார், ராஜாவா அப்பாவா பிள்ளையா, உன்னுடைய அப்சல்யூட் என்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போதான் இவனுக்கு பொருள் விளங்கித்து, சரி இது எதுவுமே நாம் கிடையாது, இந்த சரீரம் அப்படிங்கிறதும் நாம் கிடையாது, சொல்லக்கூடிய உறவுகளும் நாம் கிடையாது அப்படிங்கிறதை அவன் உணர்ந்தான். அப்போ எது நான் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டான் இந்த மகாராஜா. அதுக்கு இவன் சொல்றார், இந்த ஆத்மாதான் நான், சரீரம் நான் கிடையாது, ஆத்மாதான் நான், ஆத்மாதான் நான் அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்க இன்னொரு கதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஜடபரத மகரிஷி. கதைக்குள்ள கதை,
ஒரு கதை சொல்றார். அவர் என்ன கதைனா, நிதாகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த நிதாகருக்கு ஆச்சாரியன் ரிபு அப்படிங்கிறவர். ரிபு கிட்டக்க வேதாந்த விஷயம் படிச்சுருந்தார் நிதாகன். அப்படி படிச்சுருக்கும் பொழுது ஒரு சமயம் இந்த ரிபு தன்னுடைய சிஷ்யர் நிதாகர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வந்தவர் தனக்கு ரொம்ப பசிக்கிறது, இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னார். உடனே நிதாகர் தன்னுடைய மனைவி கிட்டக்க சொன்னார். மனைவியும் நன்னா சக்கர பொங்கல் கலரி கொண்டு வந்து கொடுத்தா. நன்னா அரைப்படி சக்கர பொங்கல் கலரி இருக்காம கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாதிச்சா. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு பூர்த்தியா சாப்பிட்டு முடிச்சார் ரிபு. இவ்வளவு சக்கர பொங்கலையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிதாகர் பவ்யமா கையை குப்பிச்சுட்டு ஆச்சாரியத்தை கேட்டாராம், உமக்கு திருப்தி ஆச்சா, உம்முடைய வயர் ரொம்பித்தா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார் ரிபு, திருப்தியா, வயறு ரொம்பறதா, யாருக்கு அப்படின்னார். உமக்குதான் சுவாமி, இப்போதானே நீர் பசின்னு சொன்னீர், இனிப்பு வேணும்னு கேட்டீர், அதனால இனிப்பு கொண்டு வந்து சமர்ப்பிச்சேன், தேவநீர் தானே சாப்பிட்டீர் அப்படின்னார் நிதாகர். அதுக்கு ரிபு சொன்னார், நானா சாப்பிட்டேன், இனிப்பா சாப்பிட்டேன், எனக்கா பசி, எனக்கா திருப்தி அப்படின்னார். திருப்பி ஒண்ணும் புரியல, உள்ள இருக்கிற மனைவிக்கு வேற கோபம் வருது, இவ்வளவு வழிச்சு வழிச்சு சாப்பிட்டுருக்கா சக்கர பொங்கலை, இப்ப நானா சாப்பிட்டேன், எனக்கா பசின்றாரே அப்படின்னு அவளுக்கு ஒண்ணும் புரியல, நிதாகருக்கும் ஒன்னும் புரியல. அப்போ ஒரு வசந்த விஷயத்த சொன்னாராம் ரிபு, சாப்பிடுறது பசி, மூப்பு, குண்டா இருக்கிற தன்மை, களைப்பு, இனிப்பா அனுபவிக்க கூடியது, இது எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாதுப்பா, சரீரத்துக்கு தான் இதெல்லாம். இந்த சரீரம் அப்படிங்கிறது என்ன, பஞ்சபூதத்தால ஆனது, இது மண். இந்த மண்ணை போஷிக்கிறதுக்கு ஒரு மண்ணை நான் சாப்பிட்டேன் அப்படின்னாராம். இந்த சக்கர பொங்கல் நீ கொடுத்தியே, இதுவும் மண்ணுதான். மண்ணுனா என்ன, பஞ்சபூதத்தால் ஆனது. அதே போல இந்த சரீரமும் மண்ணுதான், பஞ்சபூதத்தால ஆனதுதான். அதனால இந்த மண்ணை போஷிக்க இந்த மண்ணை சாப்பிட்டேன் அப்படின்னாராம். மிருண்மயம் பி கிருஹம் யத்வன் பிரதாலிப்தம் ஸ்திரம் பவேத் பார்த்திவோயம் ததா தேகா பார்த்திவைஹி பரமாணுபிஹி அப்படிங்கிறார். இந்த விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்ட தத்துவத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு அழகா காண்பிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல கவனிக்கணும். விஷ்ணு புராணத்துல ரிபு சொன்ன இந்த விஷயத்தை எப்படி நம்ம பூர்வாச்சாரியர்கள் கடைபிடிச்சிருக்கார்கள் அப்படிங்கிறதையும் மீதி இருக்கிற ஜடபரதனுடைய சரித்திரத்தையும் அடுத்த பகுதியில பார்க்கலாம்.